புடலங்காய் சாறும் தீர்க்க முடியாத வியாதிகளும் ஆங்கிலத்தில் காட் ஃபேமிலி என்று சொல்வார்கள் அதாவது சுரைக்காய் பாகற்காய் புடலங்காய் வெள்ளரிக்காய் ஆகிய காய்கறிகள் அனைத்தும் இந்த குடும்பத்திற்குள் தான் வருகிறது உலகம் முழுவதுமே பயன்படுத்தக்கூடிய காய்கறி குடும்பம் தான் இது தென்மேற்கு ஆசிய பகுதிகளில் உள்ள நாடுகளில் இருந்துதான் புடலங்காய் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் இந்தோனேஷியா மலேசியா ஸ்ரீலங்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில்தான் இந்த வகை காய்கறிகள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த வகை காய்கறிகள் யாவும் தங்களுடைய ஒழுங்குமையற்ற வடிவங்களின் மூலமாகத்தான் இந்த பெயர்களை பெற்றுள்ளது குறிப்பாக இந்த புடலங்காய் மிக அதிகளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன புடலங்காயில் வைட்டமின் ஏ பி மற்றும் சி நிறைந்துள்ளது அதோடு கார்போஹைட்ரேட் மினரல்கள் இரும்புச்சத்து கால்சியம் மக்னீசியம் அயோடின் பொட்டாசியம் மாங்கனீசு ஆகியவை நிறைந்திருக்கின்றன இவை எல்லாவற்றையும் விட புடலங்காயில் மிக அதிகமாக நீர்ச்சத்து உள்ளது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மலேரியாவை நீக்கும் மஞ்சள் காமாலைக்கு தீர்வு செய்யும் இதை ஆரோக்கியம் மலச்சிக்கல் தீர்க்கும் உடல் எடையை நிர்வகிக்கும் தன்மை கொண்டது பொடுகை போக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வைத்திருக்கும் தலைமுடி வேர்கள் பிரச்சனையை தீர்க்கும் புடலங்காய் டைப் டூ நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் புடலங்காயில் மிக குறைவான கலோரிகளை கொண்டது குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடல் பருமன் ஏற்படும் அந்த பருமனை குறைக்கும் தன்மை புடலங்காய்க்கு உண்டு சீன மருத்துவத்தில் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக புடலங்காய் பயன்படுத்தப்படுகிறது சின்ன சின்னதாக புடலங்காயை நறுக்கியோ அல்லது சாறு போல செய்து காய்ச்சல் சமயங்களில் குடித்து வர காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் கூட தீர்ந்து சிலருக்கு இருக்கும் அது கூட இந்த புடலங்காய் சாறு தீர்க்கும் ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் இந்த புடலங்காய் சாறினை குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை மிக விரைவாக குணமடைந்துவிடும் புடலங்காயின் சாறு இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து நரம்புகளையும் சாறினை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மன அழுத்தம் குறைந்து மேம்படும் போதிய அளவு நீச்சத்துக்கள் உடலில் இல்லாமல் போனால்தான் மலச்சிக்கல் உண்டாகும் புடலங்காயில் அதிக அளவு நார்ச்சத்து அதிகம் இதனால் காலையில் வெறும் வயிற்றில் தினமும் இரண்டு ஸ்பூன் புடலங்காய் சாறு குடித்து வந்தால் போதும் பயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் புடலங்காயில் மிக குறைந்த அளவு கலோரிகளை உள்ளதாலும் கொழுப்பு சத்து இல்லாமல் இருப்பதாலும் உடல் எடையானது மிகுந்த கட்டுப்பாடுடன் இருக்கும் அதனால் எடையைக் குறைக்க வேண்டும் என்பதற்கான உங்களுடைய உணவில் அடிக்கடி புடலங்காயை சேர்த்துக் கொள்ளுங்கள் புடலங்காய் உங்களுடைய அதிகப்படியான பொடுகினை போக்கும் தன்மை கொண்டது உடலில் நச்சுக்கள் கழிவுகள் சேராமல் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் உடலுக்குள் இருக்கும் அதிகப்படியான நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு நீர்ச்சத்து மிக மிக அவசியம் வெறுமனே எப்போதும் தண்ணீர் மட்டுமே குடிக்க முடியாது என்பதால் புடலங்காய் சாரெடுத்து அதை குடித்து வரலாம் புடலங்காயில் மிக அதிக அளவில் கால்சியம் நிறைந்திருப்பதால் பற்களையும் எலும்புகளையும் மிக வலிமையாக வைத்திருக்கும் தன்மை கொண்டது கால்சியம் மினரல்கள் மற்றும் வைட்டமின் டி நிறைந்து காணப்படுவதால் பற்கள் மிக உறுதியாக இருக்கும்